காவல்துறை வந்து கைதிகளை பிடிக்கிறதுக்கும் அவங்களை சரியா போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறதோட மட்டும் நிறுத்திக் கொள்ளாம அவங்களுக்கான மறுவாழ்வுலையும் கவனம் செலுத்துறத நாங்க பார்க்க முடியுது சார். எப்படி வந்து காவலர்களுக்கான வெல்ஃபேர்ல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே போல கிரிமினல்ஸ்க்கான வெல்ஃபேர்லையும் கவனம் செலுத்துறீங்க இல்லையா? அதுக்கு உங்களுடைய அந்த ஸ்டெப்ஸ் பத்தி நான் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். இதில் ஒரு நம்ம புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம், கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ற ப்ரோக்ராம் பறவை பேர்ல. இதில் சைதாப்பேட் சப்ஜெக்ட் பிளஸ் கெலிஸ் ஹோம்ல ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் வராங்க பசங்கள் 18 வயசு ஒரு குரூப், 24 வயசு ஒரு குரூப். ரெண்டு நம்ம ஒரு 15 டேஸ் கவுன்சிலிங் நடத்துட்டு, 6 ஸ்டெப் கவுன்சிலிங் மாதிரி இருக்கு நடத்துட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு குரூப் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங். சில பேர் கொஞ்சம் அடிக்ஷன் மாதிரி வராங்க, ஒரு கஞ்சா அடிக்ஷன், அல்கோ அடிக்ஷன் இருந்தாலே அவங்களுக்கு கவர்மெண்ட் செலவில் டி அடிக்ஷன் காஸ்ட் நம்ம அதை மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நல்லா சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. நம்ம இதுவரை ஒரு 23 பசங்கள் அவங்களுக்கு திருப்பி ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க எந்த கேஸில் சம்மந்தப்படாமல் இன்னும் 6 மாதத்துக்கு இருக்கிறாங்க. இதுவரை 114 பேர் அந்த சிஸ்டம்ல நம்ம ட்ரீட் கூட அவங்க கவுன்சிலிங்ல பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கேஸ் கூட நம்ம திரும்பி அவங்க கூட்டுறதுக்கு போகாம இருக்கு. இதை நம்ம இன்னும் பாலிஷ் பண்ணிட்டு இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அடுத்து அவங்களுக்கு வேற ஏதாவது என்ன மறுமாடலுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை என்ன பண்ணாங்கன்னா கடைசி அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரணும், அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது நிறைய பேர்னா அவங்க படிக்காம ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க, திரும்பி அவங்க ஸ்கூல் காலேஜ்ல சேரிட்டு அந்த சில டைம்ல இவங்க மாதிரி பசங்களைன்னா அவங்க எடுக்கிறதுக்கு யோசுவாங்க, நாங்களே கேரண்டி கொடுத்து பண்ணிடுவோம். ரொம்ப முக்கிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு நோடல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு இந்த ஸ்கீம்ல பறவையில். அவரை இந்த பையனா 15 டேஸ் 1 மந்த் 2 மந்த் மட்டும் விடுறது இல்லையா, நம்ம ஒரு ஃபுல் இயர் அவர் நம்ம தொடர்பு இருக்கும் அவர் கூட. அவருக்கு எது தேவைப்படுது, அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கு, அவருக்கு யார் யார் ஃபோர்ஸ் பண்றாரா, அவருக்கு இருக்கிறத கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, லீகல் அசிஸ்டன்ஸ் வேணும், ஃபேமிலியில எதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது மாதிரி இதை பார்த்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கிறதுனால இந்த ஸ்கீம் நல்லா போயிட்டு இருக்கு. எங்க பேர்ல பறவை பேர்ல இந்த வர காலத்தில் நம்ம ஒரு இதில் சக்சஸ் ஸ்டோரிஸ் பொறுத்தபடி ஒரு பப்ளிகேஷன் கூட பண்ண போகும். நம்ம தமிழ்நாடு தலைமை காவலர் சைலேந்திர பாபு அவருடைய வழிநடத்தி இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். இஸ் எ லீடர் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ், வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஹீ இஸ் எ கிரேட் பர்சன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். உண்மையிலே சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய, மிக துரிதமான, பரபரப்பான ஒரு மாநகரத்தை முற்றிலுமா பறவை ஸ்கீம் போல நீங்க ஒவ்வொரு காவலரையும் ஒவ்வொரு குடிமக்களையும் பாதுகாக்கிற உங்களுடைய பணிக்கும் உங்களை தேர்வு செஞ்ச தமிழக அரசுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். உங்களுடைய இறுக்கமான பணிச்சூழல்ல இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு இன்னைக்கு நேயர்கள் சார்பாகவும்